தபால் வந்திருக்கு கொஞ்சம் பாரு ஒரு பார்சல் வந்திருக்கு மேடம் இந்தாங்க பார்சலா இதை கொஞ்சம் பிடி என்னன்னு பார்ப்போம் ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்கு மேடம் கிஃப்டா எனக்கு யாரு கிஃப்ட் அனுப்ப போறாங்க என்னது இது உள்ள ஏதோ பவுடர் மாதிரி இருக்கு ஆமா மேடம் ஏதோ உப்பு மாதிரி எல்லாம் தெரியுது கிஃப்ட் பாக்ஸ்ல உப்பா ஆமா இரு இரு உப்புக்குள்ள வேற என்னமோ கூட இருக்கிற மாதிரி தெரியுதே என்னது இது சிகப்பா ஓ மை காட் ஆ ஜீசஸ் என்ன கண்றாவி இது லூசி சீக்கிரமா போலீஸ கூப்பிடு ஷெர்லாக் ஹோம்ஸ் ரொம்பவே ரிலாக்ஸா சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தார் இன்னைக்கு காலையில வந்த ஒரு லெட்டரையே ரொம்ப நேரமா திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருந்தார் ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு காடு கடல் மலைன்னு ஊர் சுத்தி பாக்குறதுல எல்லாம் பெருசா ஆர்வம் கிடையாது ஆனா எனக்கு சம்மர் வெக்கேஷன் போறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த வருஷம் அதை கேன்சல் பண்ண வேண்டியதா போச்சு ஏன்னா என் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை அந்த கடுப்புலயே நான் படிச்சுட்டு இருந்த நியூஸ் பேப்பரை தூக்கி போட்டுட்டு அதையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான் வாட்சன் பிரச்சனை எதா இருந்தாலும் அது அப்படியே தீக்க நினைக்கிறது முட்டாள்தனமானது ஆமாமா முட்டாள்தனம் தான் எனது ஆமா நான் என்ன யோசிச்சேன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த உலகத்துல நடக்கிற சண்டை நாடுகளுக்கிடையே நடக்கிற போர் அதை பத்தி தானே இப்ப யோசிச்சுட்டு இருந்தீங்க அதேதான் அப்ப நான் ஏதாவது புலம்பிட்டு இருந்தேனா இல்ல வாட்சன் இல்ல இல்ல நீங்க எதுவும் பேசாம அமைதியா தான் உட்காந்துருந்தீங்க ஹோம்ஸ் நான் யோசிச்சது உண்மைதான் ஆனா நான் என்ன யோசிச்சேன் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது சிம்பிள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வச்சுதான் நான் தான் சோஃபாவை விட்டு நகர கூட இல்லையே அப்புறம் எப்படி நீங்க நகரணும் வாட்சன் உங்க முகத்துல இருக்கிற எமோஷன் அது போதுமே அப்படி எந்த ஒரு எமோஷனும் காட்டின மாதிரி எனக்கு தெரியலையே நீங்க அந்த பேப்பரை தூக்கி வீசினப்போ கவனிச்சேன் உங்க பார்வை ஜெனரல் கார்டன் படத்து மேல இருந்தது அந்த படத்துக்கு வேற இப்பதான் புதுசா ஃப்ரேம் போட்டிருக்கு அதை பார்த்தது ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டீங்களா ஆமா ஷெர்லாக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டேன் ஆனா இந்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் எனக்கு சீக்கிரமாவே மறந்து போயிடும் வாட்சன் நம்ம எதையாவது சீரியஸா யோசிக்கிறப்பதான் நம்ம மூளை வேற ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்தை நோக்கி நழுவிரும் இது நிறைய பேருக்கு இருக்கிற காமனான விஷயம்தான் எனக்கும் இது மாதிரி அப்பப்ப நிறைய நடக்குது சம்பந்தமே இல்லாம நிறைய யோசனைகள் எல்லாம் வருது அதுதான் தெரியுது அந்த சவுத்துல புதுசா ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கிற ஜெனரல் கார்டன் படத்தை பாத்தீங்க அப்புறம் அப்படியே புக் ஷெல்ஃப் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரேம் போடாத ஹென்ரி வார்ட் பீச்சரோட ஃபோட்டோவையும் பார்த்தீங்க அதுக்கப்புறம் சட்டுன்னு திரும்பி கார்டன் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் இருக்கிற வெறும் சவுத்தை ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க எப்படி இந்த மூணு விஷயத்தையும் சரியா கனெக்ட் பண்ணீங்க இந்த பீச்சர் ஃபோட்டோவுக்கு கண்ணாடி ஃப்ரேம் போட்டிருந்தா அதையும் கார்டன் படத்துக்கு பக்கத்துலயே மாட்டி வச்சிருந்திருக்கலாமேனு ஃபீல் பண்ணேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே பெரிய ஆளு தான் சார் நீங்க இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை வாட்சன் சொல்லப்போனா நிஜமான சவாலே அதுக்கு அப்புறம் தான் உங்க பார்வை திரும்பி ஹென்ரி வார்ட் பீச்சர் போட்டோ பக்கமே போச்சு அதுக்கப்புறம் அந்த படத்து மேலேயே நின்றுச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன அப்படி யோசிக்கிறீங்கன்னு ஒரு கணக்கு போட்டேன் அப்பதான் ஆப்கான் வாரில் உங்களுக்கு கிடைச்ச தழும்பு லேசா தடவிக்கிட்டே இருந்தீங்க முகத்திலையும் லேசான ஒரு சிரிப்பு உங்களுக்கு தழும்பு ஏற்படுத்தின அந்த ஆப்கான் வார் கூட ரொம்ப ஒரு அல்பமான காரணத்துக்கு தான் ஆரம்பிச்சது ஹோம்ஸ் நீங்க சரியான ஆள் தான் ஒத்துக்கிறேன் உண்மையாவே நீங்க சொல்ற மாதிரி இந்த தழும்பு ஒரு ஜோக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் ஜெனரல் கார்டன் ஹென்ரி பீச்சர் அப்புறம் நீங்க கலந்துகிட்ட அந்த ஆப்கான் வார் இந்த மூணுத்துக்கும் பின்னால் இருக்கிற காரணம் ரொம்பவே சாதாரணம் ஆனா வெறும் முட்டாள்தனம் அதான் சொன்னேன் வாட்சன் ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனையை முடிக்கிறதுக்கு யுத்தம் என்னைக்குமே ஒரு தீர்வாகாது அது வெறும் பைத்தியகார்த்தனம் எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்ல இருந்தேன் ஹலோ வாட்சன் இதுக்கே ஷாக்கான அப்படி இந்த நியூஸ் ஐட்டத்தை பாருங்க அது இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பீதியை கலப்பிய பயங்கர பரிசு தலைப்பே பயங்கரமா இருக்குல்ல நேற்று மத்தியானம் 2 மணிக்கு க்ராய்டன் கிராஸ் ஸ்ட்ரீட்ல மிஸ் சூசன்ங்கிற ஒரு லேடிக்கு போஸ்ட்ல ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சல்ல 2 காது இருந்திருக்கு 2 மனுஷங்களோட காது வாட்சன் மிஸ் சூசன் வீட்டில் மெடிசனுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் வாடகைக்கு தங்கியிருந்தாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி ஏன்னு தெரில சூசன் அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் சூசனை பயமுடுத்த எப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு போலீஸ் நினைக்கிறாங்க ஹோம்ஸ் சும்மா விளையாட்டுக்காக கூட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்ணிருக்கலாமே அப்படிதான் நானும் நினைச்சேன் வாட்சன் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் லெஸ்ட்ரேட் ஞாபகம் இருக்கா ஆ இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் ஸ்காட்லாண்ட் யார்ட்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்டு தானே தெரியுமே அவர் இன்னைக்கு எனக்கு அனுப்பின இந்த லெட்டரையும் பாருங்க
இந்த கேஸில் அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. நாளைக்கு நான் போகலான்னு இருக்கேன். நீங்களும் வரீங்களா வாட்ஸன்? நிச்சயமா, அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நாளைக்கு காலையில் முதல் ட்ரெயினில் நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி க்ராய்டன் போகிறோம். காலையில் நாங்கள் ரயில் ஏறினதுலேருந்து லேசாக மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அதனால் வெப்பம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அடுத்த 5 நிமிஷத்தில் அந்த அட்ரஸ்க்கு போயிட்டோம். இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் எங்களுக்காக அங்கே வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தார். ஹலோ மிஸ்டர் ஹோம்ஸ், இது நான் சொன்ன சூசன் வீடு. அந்த பார்சல் வந்ததுலேருந்து பாவம் மிஸ் சூசன் ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. அந்த பார்சல் அங்கே அவுட் ஹவுஸில் தான் வச்சுருக்கோம். வாங்க, முதல்ல நம்ம அங்கே போய் பார்ப்போம். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருந்தது. அதோட ஒரு மூலையில் ஒரு அவுட் ஹவுஸ் இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் உள்ளே இருந்து அந்த பார்சலை வெளியே எடுத்துகிட்டு வந்தார். ப்ரௌன் பேப்பர் சுற்றி இருந்த அந்த மஞ்சள் அட்டை டப்பாவையும் அதை கட்டியிருந்த நூலையும் கொண்டு வந்தார். நாங்கள் அந்த தோட்டத்தில் ஒரு பெஞ்சில் உட்காந்தோம். இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட், இந்த கிஃப்ட் பார்சலில் கட்டியிருக்கிற நூலை கவனிச்சிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஒன் செகண்ட், என்ன அது நூலில் கருப்பா? ஏதோ ஒட்டியிருக்கிற மாதிரி இருக்கே ஹோம்ஸ், பாருங்க. ஆமாம், நூலில் தார் பூசியிருக்கு. இந்த இடத்த கவனிச்சிங்களா? மிஸ் சூசன் கத்திரிக்கோளால் நூலை கட் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த நூலில் என்ன ஸ்பெஷல் ஹோம்ஸ்? அதை கட் பண்ணால் தானே பார்சலில் பிரிக்க முடியும். ஆமாம் லெஸ்ட்ரேட், ஆனால் இந்த நூலில் இப்படி கட் பண்ணதால் இதை அனுப்பினவங்க போட்ட முடிச்சு இன்னும் அவிழாம அப்படியே இருக்கு பாருங்க. அதான் அந்த முடிச்ச கவனிங்க. ஓ மை காட், ஆமாம் இந்த முடிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. சே, இதை முதலே கவனிக்காமல் விட்டுட்டேனே. கிஃப்ட் பார்சலை சுற்றி இருக்கிற ப்ரௌன் பேப்பரில் கொஞ்சம் காஃபி தூள் ஸ்மெல் வருது. அதில் ஏதாவது க்ளூ கிடச்சிதான் இன்ஸ்பெக்டர்? க்ளூ எதுவும் பெருசாக கிடைக்கல. ஆனால் இதில் இருக்கிற கையெழுத்தை பார்த்தா நிச்சயம் ஒரு ஆண் தான் இதை அனுப்பியிருக்கான்னு தோணுது. சூசன் குஷிங் பேரை கூட எஸ் குஷிங்னு தான் எழுதியிருக்கான். கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்கு, ரொம்ப மட்டமான இங்கில் எழுதியிருப்பான். அவனோட வருமானமும் ரொம்ப சுமாராக தான் இருக்கணும். அப்புறம் அட்ரஸில் க்ராய்டன்ங்கிறத தப்பு தப்பாக எழுதியிருக்காங்க கவனிச்சிங்களா? முதல்ல ஐன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை அடித்து ஒயின்னு போட்டிருக்கான். அதை பார்க்கும்போது ரெண்டு விஷயந்தான் எனக்கு தெரியுது. ஒன்று, அவன் அதிகம் படித்தவனும் இல்லை. அண்ட் ரெண்டு, இதுக்கு முன்னாடி அவன் க்ராய்டன் வந்ததும் இல்லை. இந்த கிஃப்ட் பாக்ஸை பாருங்கள் மிஸ்டர் ஹோம்ஸ், ரொம்ப சீப்பான ஹனி டியூ புகையில டப்பா. டப்பா லெஃப்ட் சைட் பாருங்கள், கைரேகை பதிஞ்சிருக்கு. தோ ஹோம்ஸ், இன்னொரு விஷயம் பாருங்கள், டப்பாவில் உப்புக்கு நடுவில் வச்சிருக்கிற இந்த காது ரெண்டும் ஒருத்தரோடது இல்லை, ரெண்டும் வேற வேற. எஸ், நாங்கள் நினைக்கிறோம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யாரோ விளையாட்டாக பண்ணியிருக்கலான்னு. அவங்களுக்கு டைசெக்ஷனுக்கு வச்சிருந்த ரெண்டு பெண்களோட காதுகளை வெட்டி அனுப்பியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இது வெறும் விளையாட்டு இன்ஸ்பெக்டர். என்னது, அவ்வளோ நிச்சயமாக எப்படி சொல்கிறீங்க ஹோம்ஸ்? லெஸ்ட்ரேட், டைசெக்ஷனுக்காக வச்ச பணத்தை எப்போவுமே ஃபார்மாலிடிஹைடில் முக்கி வச்சுருப்பாங்க. இந்த காதை பார்த்தா அப்படி தெரியல. இந்த காதுகளை யாரோ கருடு முரடான கருவியில் வெட்டியிருக்காங்க. மெடிசனுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பெரும் விளையாட்டுக்கு பண்ணினது கிடையாது. நிச்சயமாக ரொம்ப சீரியஸான க்ரைம். அது ரொம்ப வேடிக்கையாக இல்லை? எவனாவது ஒரு கிரிமினல் இப்படி அறக்குறையாக ஒரு க்ரைம் பண்ணிட்டு தன்னைத்தானே காட்டி கொடுக்குற மாதிரி அது ஒரு பார்சலாக அனுப்பி வைப்பானா? கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ரெண்டு காதும் வேறு வேறு மாதிரி இருக்கு. சார், இது ஒரு கொலை இல்லை, ரெண்டு கொலை. ஷெர்லாக், இந்த ரெண்டுல ஒரு காது சின்னதா இருக்கு பாருங்க. இந்த சின்ன காதுல தொலை இருக்கு. அப்ப இது பொண்ணோட காதா தான் இருக்கணும். அந்த காதுலயும் தொலை இருக்கு, ஆனா அது ஆம்பளையோட காது. இன்னொன்னு கவனிச்சிங்களா, அந்த ஆம்பளை காது நல்லா வெயில் பட்டு கருத்து போயிருக்கு. சபாஷ், சரியா கெஸ் பண்றீங்க வாட்சன். இந்த ஆணோட காது யாருடையதோ அவனோட வேலை ரொம்ப நேரம் வெயிலில் நின்று வேலை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கணும். இதில் முக்கியமான கேள்வி என்னென்னா, இதையே மிஸ் சூசனுக்கு அனுப்பணும்? அவங்கள பயமுடுத்தவா, கஷ்டப்படுத்தவா, இல்லை வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கா? எதுவாக இருக்கும். அப்போ மிஸ்டர் ஹோம்ஸ், இந்த கொலையில் மிஸ் சூசனுக்கு நிச்சயமாக பங்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு அப்படி தோணல. அப்படி இருந்திருந்தால் அவங்க ஏன் போலீஸை கூப்பிட்ருக்கணும்? ஆனால் மிஸ் சூசனை நான் சில க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். நிச்சயமாக அவங்கள பாருங்கள், நான் ஏற்கனவே அவங்கள விசாரிச்சிட்டேன். நான் ஸ்டேஷனுக்கு போகணும், நீங்கள் இதை முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்கே பேசலாம். சி யூ ஹோம்ஸ். பை இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட். லெஸ்ட்ரேட் கிளம்பி போனதும் ஷெர்லாக்கும் நானும் சூசன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம்.
வாட்சன், அதில் போட்டிருக்கிற முடிச்சு பார்த்தீங்களா? வித்தியாசமா இல்லை? இந்த மாதிரி நம்ம யாருமே முடிச்சு போட்டது கிடையாது. எந்த மாதிரி ஆளுங்க இப்படி முடிச்சு போடுவாங்கன்னு எப்போது கவனிச்சிருக்கீங்களா? சரி வாங்க வாட்சன், உள்ளே போய் சூசனை விசாரிக்கலாம். மிஸ் சூசன் ஸ்வெட்டர் பின்னிட்டு இருந்தாங்க. அதை தள்ளி வச்சுட்டு எங்களை பார்த்து, இங்கே பாருங்க, இந்த கிஃப்ட் பாக்ஸ் எனக்கு தப்பாக தான் வந்திருக்கும்னு தோணுது. மிஸ் சூசன், நான் கூட அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு எதிரிங்கன்னு யாரும் கிடையாது, யார் கூடயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எதுக்காக இந்த கன்றாவியை எனக்கு அனுப்பணும்? சூசன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷெர்லாக் அவங்க முகத்தையே உத்து கவனிச்சார். சூசன், உங்களுக்கு இன்னும் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமா, ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதோ அந்த போட்டோல நடுவுல நிக்கிற பொண்ணு நீங்க தானே? இல்ல, உங்க மூணு பேருக்கும் முகஜாட ஒரே மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். கரெக்ட் தான், இவ சாரா, அவ மேரி, என்னோட கடைசி தங்கச்சி. அந்த இன்னொரு போட்டோல உங்க சிஸ்டர் கூட ஒருத்தர் இருக்காரு. வாட்சன், அவரோட யூனிஃபார்ம் கவனிச்சிங்களா? கப்பல்ல வேலை பாக்குறவங்க உடுத்துறது மாதிரி இல்ல? ஆமா, அவரு கப்பல்ல தான் வேலை பாக்குறாரு. இந்த போட்டோ உங்க சிஸ்டர் கல்யாணத்தை போடுத்தது கரெக்டா? ஆமா. எப்படி? உங்க பார்வை ரொம்ப ஷார்ப்பா இருக்கு மிஸ்டர் ஹோம்ஸ். அவர் பேரு ஜேம்ஸ் பிரவுனர். அவரும் என்னோட கடைசி தங்க மேரியும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க. இந்த போட்டோ எடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மேரியும் அவரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போ அவரு தென் அமெரிக்கால இருந்தாரு. அவ கூட இருக்கணுங்கிறதுக்காகவே லண்டன் போட்ஸ் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாரு. எந்த கப்பல்? கான்கரரா? அந்த கப்பல் பேரு மேடே. ஓகே மிஸ் சூசன், உங்களுக்கு அடுத்து சாரா அவங்களும் உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா? அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இங்கே தங்கியிருந்தோம். அப்புறம் அவ தனியாக வேற வீட்டுக்கு போயிட்டா. தனியாக போயிட்டாங்களா? ஓகே, அது என்ன தெரிஞ்சுக்கலாமா? வேணாமே, கொஞ்சம் சங்கடமான விஷயம் அது. ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் மிஸ்டர் ஹோம்ஸ். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக மேரி கிட்ட இருந்து லெட்டர் எதுவும் வரல. அதுவே எனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு. சாரா செஞ்ச மோசமான காரியங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஓகே மிஸ் சூசன், சாரி சாரி. இதுக்கு மேல இதை பத்தி உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க விரும்பல. கடைசி எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, மேரி கிட்ட கூட சாராவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லல்ல? நோனோ, ஆரம்பத்துல எல்லாமே நல்லாதான் போச்சு. மேரி கூட இருக்கணும்னே சாரா லிவர்பூல் போனா. ஆனா சாரா அங்க போன அப்புறம், ச்சே, என் சொந்த தங்கச்சியை பத்தி நானே எப்படி சொல்றது? சாராவுக்கு மத்தவங்களோட விஷயங்களை தலையிடுற கெட்ட பழக்கம் இருக்கு. இதனாலேயே மேரிக்கும் அவளுக்கும் சண்டை வந்துருச்சு. மேரியோட ஹஸ்பண்ட் ஜேம்ஸ் சாராவை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஆனா அதுக்குள்ள நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஜேம்ஸ் திரும்பவும் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாரு. தன்னோட வேதனைய அவங்க எங்க கிட்ட சொன்னாங்க. அந்த வேதனைய பங்கு வச்சுக்க அவங்க கூட வேற யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது அவங்கள பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. தேங்க்யூ மிஸ் சூசன். நியூ ஸ்ட்ரீட் வெலிங்டன்ல தான் சாரா தங்கியிருக்காங்க இல்லையா? ஆமா. ரொம்ப கேள்வி கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஐ அம் ரியலி சாரி. நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ மிஸ்டர் ஹோம்ஸ். மிஸ் சூசன் வீட்ல இருந்து நானும் ஷெர்லாக்கும் வெளியே வந்தோம். ஷெர்லாக் கொஞ்சம் பரபரப்பா இருந்தார். டாக்ஸி, கம் ஆன் வாட்சன், இந்த கேஸை நம்ம சீக்கிரம் முடிக்கணும், இல்லைன்னா அது கையை விட்டு போயிடும். டிரைவர், வண்டியை நேர வெலிங்டனுக்கு விடுங்க. சரி சார். டிரைவர், அப்படியே வழியில் ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் கொஞ்சம் நிறுத்துங்க. நிச்சயமா சார். போஸ்ட் ஆஃபீஸில் ஷெர்லாக் டெலகிராம் ஒன்று அனுப்பினார். வெலிங்டன் போய் சேர்ற வர அவர் ஒரு வார்த்தை கூட பேசலாம். டாக்ஸி வெலிங்டனில் இருக்கிற சாரா வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு. சாரா வீடு கூட ஏறக்குறைய மிஸ் சூசன் வீடு மாதிரியே இருந்தது. டாக்ஸியை வெயிட்டிங்கில் இருக்க சொல்லிட்டு ஷெர்லாக் வேகமாக போய் அந்த வீட்டு கதவை தட்டினார். சிடு சிடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தர் கதவை திறந்தார். ஹலோ மிஸ் சாரா வீட்டில் இருக்காங்களா? நேற்றுலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் அவங்க டாக்டர். யாரையும் சந்திக்கிற சூழ்நிலையில் இப்போ அவங்க இல்லை. நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, அதுக்குள்ளே குணமாயிட்டாங்கன்னா நீங்கள் நிச்சயமாக சந்திக்கலாம். இப்படி சொன்ன அந்த டாக்டர் ஷெர்லாக் பதிலை கூட எதிர்பார்க்காம கதவை மூடிட்டார். ஒரு டாக்டர் ஏன் இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறாருன்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ஆனால் ஷெர்லாக் அதை பார்த்து லேசாக சிரிச்சார். நாங்கள் திரும்பவும் டாக்ஸியில் ஏறணும். வெரி பேட். என்ன ஹோம்ஸ் இது? எதுக்கு இந்த டாக்டர் இப்படி ரூடாக பேசணும்? நம்மளை பார்க்க விடாமல் எதுக்கு தடுக்கணும்? வாட்சன், உண்மை என்னன்னா
சாரா கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு தடவை மீட் பண்ணணும்னு நினச்சேன். ஒரே ஒரு தடவை அந்த சாராவை பார்த்துருந்தா என்னோட நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். லஞ்ச் டைம் ஆச்சு. என்னைக்கும் இல்லாத அதிசயமா நாம லஞ்ச் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஷெர்லாக் சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஷெர்லாக் ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டார். உலகத்தில் இருக்கிற சுவாரஸ்யமான பல விஷயங்களை பற்றி பேசினார். ரொம்ப நிதானமாக தன்னோட வயலின் வாசிக்கிறதுல ஆரம்பித்து வயலின் இசையில் பல புதுமைகளை பண்ணின இத்தாலிய வயலின் மைஸ்ட்ரோ நிக்கலோ பகினினி, அப்புறம் அவரோட சோகமான மரணம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாத நிறைய கதைகளை பற்றி பேசினார். நாங்கள் அந்த ஹோட்டலில் ரொம்ப நேரம் இருந்திருப்போம். திடீர்னு பேச்சை நிறுத்திட்டு சடனாக எந்திரிச்சிட்டாரு. வாட்சன் கமான் எழுந்துருங்க, நாம இப்போ லெஸ்ட்ரேட பார்க்க போலீஸ் ஸ்டேஷன் போறோம். இப்போ ஸ்டேஷன் போனா சரியா இருக்கும். வாட்சன் கிளம்புங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் சேர்ந்த போது லெஸ்ட்ரேட் எங்களுக்காக வாசல்லையே காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க மிஸ்டர் ஹோம்ஸ், உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்து. வெரி குட். இந்த டெலிகிராமுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே அமைச்ச டெலிகிராமுக்கு வந்த பதில் தான் அது. ஒன்னும் புரியலையே ஷெர்லாக், ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா? ஆமா லெஸ்ட்ரேட், ஆனா க்ளூ இல்ல, மொத்த கேஸும். எஸ், எல்லாத்தையும் தோண்டி எடுத்தாச்சு. வாட், ஜோக் தானே அடிக்கிறீங்க? இல்ல லெஸ்ட்ரேட், கண்டிப்பா இது ஒரு ஜோக் இல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி மேஜர் கிரைம் நடந்திருக்கு. அதை எப்படி பண்ணாங்கிறதுக்கான ஆதாரம் இப்ப என் கையில இருக்கு. ஆனா அது ஏன் பண்ணாங்கிற கேள்விக்கு விடை கிடைச்சிட்டா போதும், இந்த கேஸ் முடிஞ்சிடும். ரியலி? அப்ப குற்றவாளி யாரு? ஷெர்லாக் பதில் எதுவும் பேசல. அவர் பாக்கெட்ல இருந்த ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அதுல எதையோ எழுதி லெஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துட்டாரு. நாங்க சார், இந்த சீட்ல குற்றவாளி பேர் எழுதியிருக்கேன். இருந்தாலும் நாளைக்கு ராத்திரி வரைக்கும் பொறுமையாவே இருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இதுல நான் இன்வால்வ் ஆனேன்னு வெளியில வரவே கூடாது. கமான் வாட்சன், வாங்க போகலாம். அன்னைக்கு நைட் பேக்கர் ஸ்ட்ரீட்ல ஷெர்லாக்கும் நானும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப மெதுவா இந்த பேச்சு எடுத்த. அப்போ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் கேஸ தீத்தாச்சு இல்லையா ஹோம்ஸ்? எஸ் முழுக்க தீத்தாச்சு வாட்சன். ஐ நோ ஹூஸ் த மர்டரர். ஆனா கொல்லப்பட்ட அந்த ரெண்டு பேர் யாருன்னு என்னால இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இன்ஸ்பெக்டர் போய் கொலகாரனை பிடிச்சாதான் நமக்கு மீதி விவரமும் தெரியும். இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேடால கொலகாரனை அவ்வளவு சுலபமா பிடிக்க முடியும் நினைக்கிறீங்க ஹோம்ஸ்? வாட்சன் மை டியர், லெஸ்ட்ரேட குறைச்சலா எடை போடாதீங்க. அவருக்கு லாஜிக் வேணா கொஞ்சம் குறைச்சலா இருக்கலாம், ஆனா ஆள் வேட்டை நாய் மாதிரி. கொஞ்சம் மோப்பம் முடிச்சிட்டாலே போதும், குற்றவாளி எந்த உலகத்துல இருந்தாலும் நோண்டி வெளியெடுத்துருவார். இந்த டேலண்ட் தான் வாட்சன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவரோட பேரை உச்சிக்கு கொண்டு போயிருக்கு. நீங்க மேரியோட ஹஸ்பண்ட் பிரவுனரை சந்தேகப்படுறீங்களா? ஆமா, ஆனா அது வெறும் சந்தேகம் மட்டும் இல்ல. மிஸ்டர் ஹோம்ஸ், உங்க கணக்கு எனக்கு புரியல. நீங்க எடுத்த தடயத்தை எல்லாத்தையும் நானும் பார்த்தேன், ஆனா அதுல இருந்து எதையும் தெளிவா கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வாட்சன், எனக்கெல்லாம் கண்ணாடி மாதிரி தெளிவா தெரியுது. மொத்த கேஸையும் பிரிச்சு பார்க்கலாமா? க்ரோய்டனுக்கு நம்ம ரெண்டு பேரும் போகும்போது பிளைண்டா தானே போனோம், சரியா? ஆனா நம்ம அங்க போகும்போது நமக்கு அங்க என்ன கிடைக்கும்னு நமக்கே தெரியாது. எஸ் எஸ், நாம அங்க போகும்போது டாக்டருக்கு படிக்கிற பசங்க விளையாட்டுத்தனமா பண்ண மாதிரிதான் போலீஸ் இந்த கேஸை பார்த்தாங்க. ஆனா நாம அப்படி நினைக்கல. அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்தது ரெண்டு காதுங்க, அதை கட் பண்ணியிருந்த விதம், அப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸை கட்டியிருந்த நூல், அதை வச்சு நமக்கு என்ன கிடைச்சதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வாட்சன்? அந்த பார்சலை கட்டியிருந்த முடிச்சு பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். எஸ், கிஃப்ட் பாக்ஸ் கட்டியிருந்த அந்த முடிச்சு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. அப்புறம் ஆணோடதுன்னு நாம நினைச்ச அந்த காதுல ஒரு தொலை இருந்தது. அந்த காது யாரோடதோ அந்த ஆள் ரொம்ப நேரம் வெயில நின்னு வேலை செய்யற ஆளா இருந்திருப்பான்னு சொன்னீங்க. சரிதான், அவன் கப்பல் மேல் தளத்துல வேலை செய்யற மாலுமி. அப்புறம் அந்த பார்சல் மேல இருந்த நூல் முடிச்சு, அது மாலுமிகளோட ஸ்டைல். மிஸ் சூசன் வீட்டுக்கு வந்த அந்த பார்சல் பெல்ஃபாஸ்ட் துறைமுகத்துல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு. நமக்கு கிடைச்ச இந்த தடயங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த கதையோட கதாநாயகன் ஒரு மாலுமியா தான் இருக்கணும்னு காட்டுச்சு இல்லையா? அந்த கிஃப்ட் பார்சல் மிஸ் குஷிங்க்கு தானே வந்திருந்தது, நீங்க கவனிக்கலையா? அந்த பார்சல் மேல எஸ் குஷிங் எழுதியிருந்தது. நாம அதை சூசன் குஷிங் எடுத்துக்கிட்டோம், ஆனா இது சூசனுக்கு தான் வந்திருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையா? இதை பத்தி தெரிஞ்சுக்கதான் நம்ம உள்ள போனோம். சரி, அங்க நம்ம என்ன பார்த்தோம்? ரொம்ப மரியாதையான லேடி, நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம தெளிவா சொல்லக்கூடிய லேடி. நான் கூட அந்த பார்சல் அவங்களுக்கு எப்படியோ தவறா வந்துடுச்சோன்னு தான் நினைச்சேன் ஹோம்ஸ். எஸ், அந்த பார்சல் தவறாதான் அவங்களுக்கு வந்திருக்கு.
அவங்களோட ரூமில் இருந்த ஃபோட்டோக்களை வச்சு அவங்களுக்கு இன்னும் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு நல்லா தெளிவாயிடுச்சு. அந்த பார்சல் அந்த ரெண்டு பேரில் ஒத்திருக்க போயிருக்க வேண்டியது. முதல்ல மிஸ் சூசன் கிட்ட இதை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சரியான நேரத்தில் சொல்லாமல் நிறுத்திட்டேன். ஆமாம், ஒரு நிமிஷம் நீங்கள் திடீர்னு அமைதியானதை பார்த்தேன். ஏன் அப்படி மிஸ்டர் ஹோம்ஸ்? ஏன்னா அப்போ தான் மிஸ் சூசனோட காதுகளை நான் கவனித்தேன். ஓ, காதுகளா? சே, நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேனே. நானும் கவனிச்சிருந்திருக்கணும். அப்புறம் டாக்டர் வாட்சன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனுஷ உடம்புகளே ஒவ்வொருத்தருக்கும் காது மட்டுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். போன வருஷம் அதை பற்றி ஆந்த்ரோபாலஜிக்கல் மேகசினில் நான் ரெண்டு கட்டுரை எழுதியிருந்தேன். இங்கே முக்கியமான விஷயம், அந்த கிஃப்ட் பாக்ஸில் கிடச்ச காதுகளில் ஒன்று மிஸ் சூசன் காதுகளோட ஒத்து போகிற மாதிரி இருந்தது. அப்படின்னா சூசனோட சகோதரிகளில் ஒருத்தியாக யாரோ கொலை செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் பேர் எஸ் குஷிங்னு போட்டிருந்தது. சூசன் இல்லை சாரா பேருக்கு கூட வந்திருக்கலாம், ஆனால் அது சூசன் அட்ரஸ்க்கு வந்திருக்கு. அதேதான், சரியா யோசிச்சு பாருங்க வாட்சன். கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் சூசனும் சாராவும் அதே வீட்டில் ஒன்னா தான் தங்கியிருந்தாங்க. திடீர்னு மேரிக்கும் மிஸ் சூசனுக்கும் சுத்தமாக தொடர்பு நின்று போச்சு. மேரி சூசனுக்கு லெட்டர் எழுதுறதே நிறுத்திட்டா. இப்போ சொல்லுங்க, அந்த ஜேம்ஸ் பிரவுனர் தன்னோட மனைவி மேரியை கொலை செஞ்சு அவளோட காதுகளை மிஸ் சாராவுக்கு அனுப்பணும்னா அவன் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பியிருப்பான்? மிஸ் சாரா குஷிங்கோட பழைய அட்ரஸுக்கு, அதாவது மிஸ் சூசன் குஷிங் அட்ரஸுக்கு. சரியா? பர்ஃபெக்ட், அதேதான். நாம ரெண்டு பேரும் சாரா குஷிங்க சந்திக்க தான் வெலிங்டன் போயிருந்தோம். அவளோட காதுகளை பார்க்க தான் நான் மெயின் அங்கே போனதே. ஆனால் அவளுக்கு நம்ம வரதை பற்றி ஏற்கனவே தகவல் போயிருக்கு. அதனால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மிஸ்டர் ஹோம்ஸ், யாருக்கும் நீங்கள் ஒரு தந்தி அனுப்புனீங்கல்ல? இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட்டை ஸ்டேஷனில் சந்திக்க போனப்ப அதுக்கான பதில் கூட வந்ததே. எஸ், லிவர்பூலில் இருக்கிற என்னோட ஆள் ஜேம்ஸ் ப்ரௌனர் வீடு கொஞ்ச நாளாக பூட்டியிருக்கிறதா தகவல் கொடுத்தான். பிரவுனர் தன்னோட மேடே கப்பலில் கிளம்பிட்டான்னு கப்பல் ஆஃபீஸில் இருக்கிற என்னோட ஆளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் பிரவுனரோட மனைவி மேரி வீட்டில் இருந்திருக்கணும், ஆனால் அவங்க இல்லை. மேடே கப்பல் நாளைக்கு லண்டன் வந்து சேரும். அதுக்கப்புறம்தான் நமக்கு முழு கதையும் புரிய ஆரம்பிக்கும். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு நாளைக்கு அப்புறம் லெஸ்ட்ரேட் கிட்டேருந்து கடிதம் வந்துச்சு. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, டியர் ஹோம்ஸ், நீங்கள் சொன்னது போல் நேற்று மாலை மேடே கப்பலுக்கு சென்றேன். அந்த கப்பலில் பணிபுரியும் ஜேம்ஸ் பிரவுனர் என்ற மாலுமியை அக்கப்பலின் கேப்டன் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். அந்த பிரவுனர் கப்பலின் மேல் தளத்தில் உட்கார்ந்திருந்தான். ஹலோ, நீ தானே ஜேம்ஸ் பிரவுனர்? ஆமா, நீங்க யாரு? ஐ அம் இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட். நோ சர்ஜன்ட், கேட்ச் ஹிம். நான் இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட். இன்னாலும் பிரவுனர் ஒரு அக்யூஸ். யூ ஹேவ் டு கேட்ச் ஹிம். புடிங்க அவனை. எங்களுக்கு அவனை வேணும். மிஸ்டர் ஹோம்ஸ், நாங்கள் ஜேம்ஸ் பிரவுனரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்றோம். அங்கே அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். லுக் இன்ஸ்பெக்டர், ஒன்று என்ன தூக்கில் போடுங்க இல்லை சாக விடுங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த காரியத்தை நான் செஞ்சதுலேருந்து என்னால் தூங்கவே முடியல. அவளோட முகம் மட்டும் என் கண்ணு முன்னாடி சுற்றி சுற்றி வருது. கடைசியாக அந்த முகத்தில் ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. யார்கிட்ட எப்பவும் காதலையே பார்த்தாலோ அவனே ஒரு கொலகாரன்னு தெரிஞ்சு அவ அதிர்ச்சி ஆயிருக்கலாம். மை காட், எதனால நீ மேரிய கொலை செஞ்ச? தாரா குஷிங் அவ ஒரு ராட்சசி. இன்ஸ்பெக்டர், என்ன பொறுத்தவரை அவளோட தப்பான காதல் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். என்ன அவ லவ் பண்ணா, எனக்கு என் மனைவி மேரி மட்டும்தான் எல்லான்னு இருந்தேன். அதே நேரத்துல சாராவோட மனசெல்லாம் விஷமே நிறைஞ்சிருந்துச்சு. இந்த சாரா தான் என்னோட மேரிய படுகொலையில தள்ளினா. ஜேம்ஸ், உன்னுடைய அயோக்கியத்தனத்தை ஏன் அடுத்தவங்க தலையில போட பாக்குறேன்? இல்லவே இல்லை இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோட மேரி எப்பவும் என் கண்ணு முன்னாலேயே இருக்கா. அந்த அப்பாவி முகம் எப்பவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையிலையும் என்னோட மேரி அப்பாவின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பாவம், ஏன் அவளுக்கு இப்படி கொடூரமான ஒரு சாவு கிடைச்சிருக்குன்னு தெரியல. ஏன் அப்படி? ஏன்னா அந்த பிசாசு சாராதான் என்னோட மேரியை குழப்பி விட்டா. கடவுளே, நானும் என் மேரியும் எவ்வளோ அழகாக எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம். என் மேரிக்கு நான் எந்த வகையிலையுமே பொருத்தமானவன் இல்லை. அவள் ஒரு தேவதை. அவள் மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நானும் மேரியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இந்த சாரா முதல்ல கொஞ்ச நாள் எங்களோட தங்க வந்தான், அப்புறம் எங்களோடவே பர்மனண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். சாரா மேலே நான் கொஞ்சம் அன்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு அவளோட நடத்தையில் சில மாற்றம் தெரிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் தான் அவளோட நோக்கம் எனக்கு புரிஞ்சுது. நான் அவளை விட்டு விலக ஆரம்பித்தேன். தான் விரும்பினது தனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சாரா அதுக்கு பிறகு அவளோட பாய் ஃப்ரெண்டு எலேக்க எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கூப்பிட்டு வர ஆரம்பித்தான். அந்த எலேக்கும் ஒரு கப்பலில் வேலை பார்க்குறவன் தான். எல்லாம் சரி, அவன் சாராவோட பாய் ஃப்ரெண்டு, அவனுக்கும் வைஃப் மேரிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த எலேக் மாதிரி சாராவுக்கு பயன்படுத்திக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. உங்களுக்கு சந்தேகம்னா அவளோட அக்கா சூசன் கிட்ட இதை பற்றி கேட்டு பாருங்க. இந்த எலேக் ரொம்ப ஸ்மார்ட்டாக துரு துருன்னு இருந்தான். அந்த எலேக்கை இன்னொரு முறை என் மேரி கூட பார்த்தேன்னா அவனோட காதை அறுத்து அவன் கையிலே கொடுத்துருவேன்னு சாரா கிட்ட வார்ன் பண்ண. நீ இப்படி சொன்னது சாரா கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலையா? தெரியாது, ஆனா அன்னைக்கே அவ எங்க வீட்டை விட்டு போயிட்டான். ஆனா சாரா தன்னுடைய அக்கா வீட்டுக்கு திரும்பல இல்லையா? தெரியல இன்ஸ்பெக்டர். சாராவோட அக்கா சூசன் ரொம்ப நல்லவங்க. முதல்ல சாரா அவங்க கூட தான் தங்கியிருந்தா. ஆனா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி வருவா. என்னோட மேரியையும் அந்த எலேக்கையும் அடிக்கடி டின்னருக்கு இன்வைட் பண்ணுவா. என்ன ஒரு கிரிமினல் மைண்ட்! அதாவது உன்னையும் மேரியும் எந்த வகையிலும் சும்மா விடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டா. அவ தொடர்ந்து அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். போன வாரம் எங்க கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னோட மேரியோட சந்தோஷமா ஊரை சுத்தலாம்னு நான் வீடு திரும்பினேன். அப்போ வழியில அந்த எலேக்கையும் என்னோட மேரியையும் ஒரு டாக்ஸியில போறதை பார்த்தேன். அவங்க பின்னாலேயே போனேன். அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு படகுல கிளம்பி போனாங்க. ஒரே பனிமூட்டமாக இருந்துச்சு. நானும் ஒரு படகை எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாலேயே தொடர்ந்து போனேன். ஒரு இடத்துல படகை நிறுத்திட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. படகோட துடுப்பை எடுத்துக்கிட்டு நானும் அவங்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணேன். அங்கே பனிமூட்டம் அதிகமாக இருந்ததுனால அவங்க பக்கத்தில் போனப்போ கூட அவங்களால என்னை பார்க்க முடியல. மேரி, நான் உன்னை பல முறை வார்ன் பண்ணேன். இன்னைக்கு நான் இவனை சாவடிக்க போகிறேன். நீ நாந்துக்கோ. இவனை நான் கொல்லாமல் ஓட மாட்டேன். இவனை நான் கொல்லாம ஓட மாட்டேன். மேரி, அவனை விட்டு தள்ளி போ. நீ அவனை காப்பாத்த நினைக்காத. நோ ஜேம்ஸ், எலேக், எலேக். அவனை காப்பாத்தறன்னு மட்டும் நினைக்காத. நோ ஜேம்ஸ், எலேக். அவனை காப்பாத்தறன்னு பாக்குறியா? ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் ரெண்டு பேரையும். நான் என்னோட மேரிய கொல்ல நினைக்கல இன்ஸ்பெக்டர். அத என்னால பார்க்கவே முடியல. எனக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்த மேரி அத பார்த்த வேகத்துல நான் அவளையும் கொன்னுட்டேன். என் மனசுல இப்போ பாறையா இறுகி கிடக்கு. அதுக்கான சட்டப்பூர்வமான தண்டனை உனக்கு கிடைக்கும் போது அந்த பாறை கரைஞ்சிரும் ஜேம்ஸ். முழு கதையும் கேட்டதுக்கு அப்புறம் ஷெர்லாக் ஹோம்ஸ் ரொம்ப நேரம் அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. மிஸ்டர் ஹோம்ஸ், ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? நடந்த சம்பவத்தை பத்தி உங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை வாட்சன், கொஞ்சம் இருந்தது. ஆனா இவ்வளவு விவரமா இல்லை. இந்த கேஸை பொறுத்தவரை இந்த விவரங்கள் அவ்வளோ முக்கியமானதே இல்லை. நான் வேற ஒன்றத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னது மிஸ்டர் ஹோம்ஸ்? டாக்டர் வாட்சன், நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட இந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்குன்னு. தினமும் நடக்கிற சம்பவங்களுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வயலன்ஸ், சோகம், இந்த வட்டத்துக்குள்ளேருந்து யார் என்ன சாதிச்சாங்க, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உள்ள முடிவு வேணும். இந்த சம்பவங்களில் எல்லாம் என்ன அர்த்தம் இருக்குது? சம்பந்தமே இல்லாமல் யுத்தம் நடத்துகிறாங்க. அதில் முழுமையான தீர்வும் கிடைக்கிறதில்ல. இவ்வளோ ஏன் இந்த சூசன் என்ன நினச்சாங்க? தனக்குன்னு தனியாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கை, தன் தங்கச்சி மேரிக்கு துணையோட ஒரு வாழ்க்கை. ஆனால் அதான் நடந்துச்சு. ஒருவேளை இந்த முழு பிரபஞ்சமும் எதேச்சியாக உருவாக்கப்பட்டதா? இல்லை நாம் அப்படி நினைக்கிறதா சரியா? தலைமுறை தலைமுறையாக அதே பழைய கேள்வி புது புது ரூபத்தில் வந்து நம்ம முன்னாடி நிற்கிது. எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியும்னு நினைக்கிற ஏன் முன்னாடியும் அந்த கேள்வி மட்டும்தான் இருக்கு. ஆனா அதுக்கான பதில் மட்டும் எங்கிட்ட கிடையாது.